ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் 4ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழகத்தில் தைப்பொங்கல் திருநாளானது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 14ஆம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை ரொக்கம் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 21 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அதில் ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகள் காரணமாக மீண்டும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ரொக்கப்பணமானது நேரடியாக ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கி கணக்குக்கே செலுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டை இணைக்க வேண்டும் எனவும், வங்கிக் கணக்கு இல்லாதவர்கள் புதிதாக வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த செயல்முறையை வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும், அப்போதுதான் ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு இந்த ரொக்கப்பணமானது பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பாக பார்த்திங்கன்னா ரொக்கப்பணத்தோடு சேர்த்து இலவச வேட்டி சேலை, கரும்பு, ஆவின் நெய் மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு அனைத்துமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது பார்த்திங்கன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சர்க்கரை கார்டுதாரர்களும் அரிசி அட்டைக்கு மாறிட்டு இருக்காங்க.